தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நமாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்த திருப்பலியானது அமலோற்பம் மேல்நிலைப்பள்ளி, அமலோற்பம் லூர்து சிபிஎஸ்இ மற்றும் லூர்து தொலைக்காட்சி அன்னைக்கு நன்றியாகவும், அருள் பிரகாஷ் ஜனனி நன்றியாகவும், உடல் நலனுக்காகவும், குழந்தை வரன் வேண்டியும், பீட்டர் பிரான்சிஸ் ராக்னி 40வது ஆண்டு திருமண நாள் நன்றியாகவும், இறையாசிர் வேண்டியும், பிள்ளைகள் பேர பிள்ளைகளின் உடல் உள்ள நலனுக்காகவும், கருத்துக்கள் நிறைவேறவும், ஜான் பெர்க்மான்ஸ், சுஜாதா பெர்க்மான்ஸ் நிரந்தர வேலை கிடைக்கவும், நீடி ஆயுள் வேண்டியும், ஜூடி ஷரன் மேற்படிப்பிற்காகவும் திருமணம் நடைபெறவும், மார்ஷா நோயலின் நற்படிப்பிற்காகவும் மனமாற்றம் பெறவும், அலெக்சாண்டர் பிரான்சிஸ் பியர், ஜாஸ்மின் பியர் 20வது ஆண்டு திருமண நாளில் நன்றியாகவும், இறையாசிர் வேண்டியும், உடல் உள்ள நலனுக்காகவும், பாப்பு குடும்பம் பிறந்த நாள் நன்றியாகவும், இறையாசிர் வேண்டியும், மால்கம் முத்து ஆரோக்கியராஜன் 43வது பிறந்த நாளில் நன்றியாகவும், இறையாசிர் வேண்டியும், உடல் உள்ள நலனுக்காகவும், அருள் பிரகாஷ் ஜனனி நன்றியாகவும், உடல் நலனுக்காகவும், குழந்தை வரன் வேண்டியும், ஆண்டனி நடராஜன் ஆண்மேலை பாட்டிக்காகவும், சந்தனமேரி ஆண்மேலை பாட்டிக்காகவும், செபஸ்டின் ஆரோக்கியமேரி, மோய்ஸ் தபாசன் ஆரோக்கியமேரி ஆண்மேலை பாட்டிக்காகவும், சூசை ஜோதியம்மா, லூர்து சாமி, சின்னப்பன், பவுல் ஆனந்த் ஆண்மேலை பாட்டிக்காகவும், மார்வித் டீப்தீஸ் கிரசன்ஸ் தொழில் வளர்ச்சிக்காகவும் நன்றியாகவும், சேபர் ஆஸ்ட்ரியஸ் அந்துவான் தொழில் வளர்ச்சிக்காகவும் நன்றியாகவும், ஆகாஷ் அவினாஷ் விரைவில் திருமணம் நடைபெறவும் கருத்துக்கள் நிறைவேறவும், செல்லப்பன் மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்களின் நிலைப்பாற்றிக்காகவும், மேலும் இந்த ஆலயத்தில் கூடியிருக்கின்ற உங்களுடைய ஒவ்வொருவரின் தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுத்து ஜெபிக்கப்படுகின்றது. இதை இயேசு கிறிஸ்துவில் பாசமான சகோதர சகோதரிகளை, இந்த மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமையில் நாம் இருக்கிறோம். தூய அந்தோணியாரை நினைவு கூர்ந்து ஜெபிக்கக்கூடிய நாளிலே நாம் இருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் இந்த புனிதரின் வழியாகவும் இறைவன் நம்முடைய வாழ்க்கையில் பல அற்புதங்களை செய்திருக்கிறார். கோடி அற்புதர் என்று அழைக்கப்படுகின்ற இந்த புனிதன் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு நன்மைகளுக்காகவும் அற்புதங்களுக்காகவும் நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து இறைவன் இந்த புனிதன் வழியாக நம்மையும் நம் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டி இந்த பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். இந்த பலியை தகுந்த விதத்தில் ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கின்ற நம் பாவங்கள் குற்றங்குறைகளுக்காக மனம் வருந்துவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும், அழைத்து செல்வாராக்கு. என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும், எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும், ஓ மக்களாகிய எங்களுக்கு கொடையாக வழங்கியுள்ளீரே.
அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உமோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ். ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். மனித இயல்பை மட்டுமுடைய ஒருவர் கடவுளின் ஆவிக்குரியவற்றை ஏற்றுக்கொள்வதில்லை. திருத்துதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, தூய ஆவியாரே அனைத்தையும் துருவி ஆய்கிறார், கடவுளின் ஆழ்ந்த எண்ணங்களையும் அறிகிறார். மனிதரின் உள்ளத்தில் இருப்பதை அவர்கள் இருக்கும் மனமே என்று வேறு எவரும் அறிய முடியாது அன்று. அவ்வாறே கடவுள் உள்ளத்தில் இருப்பதை அவர் தம் ஆவியே அன்றி வேறு எவரும் அறியார். ஆனால் நாம் இவ்வுலக மனப்பாங்கை பெற்றுக்கொள்ளவில்லை, மாறாக தூய ஆவியை கடவுளிடமிருந்து பெற்றுள்ளோம். இவ்வாறு கடவுள் நமக்கு அருளிய கொடைகளை கண்டுணர்ந்து கொள்கிறோம். ஆவிக்குரியவர்களுக்கு ஆவிக்கு உரியவற்றை பற்றி விளக்கி கூறும்போது நாங்கள் மனித ஞானத்தால் கற்றுக்கொண்ட சொற்களை பேசுவதில்லை, மாறாக தூய ஆவியார் கற்றுத்தரும் சொற்களையே பேசுகிறோம். மனித இயல்பை மட்டும் உடைய ஒருவர் கடவுளின் ஆவிக்குரியவற்றை ஏற்றுக்கொள்வதில்லை. அவை அவருக்கு மடமையாய் தோன்றும். அவற்றை அவரால் அறிந்து கொள்ளவும் முடியாது, ஏனெனில் அவற்றை தூய ஆவின் துணை கொண்டே ஆய்ந்துணர முடியும். ஆவிக்குரியவரோ அனைத்தையும் ஆய்ந்துணர்வார், எவரும் அவரை ஆய்வுக்கு உட்படுத்த முடியாது. ஆண்டவருடைய மனத்தை அறிபவர் யார்? அவருக்கு அறிவுரை கூறுபவர் யார்? நாமோ கிறிஸ்துவின் மனதை கொண்டுள்ளோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர், எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர். ஆண்டவர் எல்லோருக்கும் நன்மை செய்பவர், தாம் உண்டாக்கி அனைத்து மீதும் இரக்கம் காட்டுபவர். பல்லவி. ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள், அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள், உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். பல்லவி. ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். மானிடருக்கு உம் வல்லமை செயல்களை உமது அரசுக்குரிய மாட்சியின் பேரொழையும் புலப்படுத்துவார்கள். உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு, உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. பல்லவி. ஆண்டவர் தம் வாக்குகள் அனைத்திலும் உண்மையானவர், தம் செயல்கள் அனைத்திலும் தூய்மையானவர். தழுக்கிவிடும் யாவரையும் ஆண்டவர் தாங்குகிறார், தாழ்த்தப்பட்ட யாவரையும் தூக்கிவிடுகிறார். பல்லவி. ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். செய்தியிலிருந்து வாசக. அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 31-37 வரை. அக்காலத்தில் இயேசு கலிலேயாவில் உள்ள கப்பர்நாகும் ஊருக்கு சென்று ஓய்வு நாட்களில் மக்களுக்கு கற்பித்து வந்தார். அவருடைய போதனை குறித்து அவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள், ஏனெனில் அவர் அதிகாரத்தோடு கற்பித்தார். தொழுகை கூடத்தில்
தீய ஆவியான பேய் பிடித்திருந்த ஒருவர் இருந்தார். அவரை பிடித்திருந்த பேய், ஐயோ நாசரேத்து இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஒழித்து விடவா வந்தீர்? நீர் யார் என எனக்கு தெரியும். நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று உரத்த குரலில் கத்தியது. வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார். அப்பொழுது பேய் பிடித்தவரை அவர்கள் நடுவே விழ செய்து அவருக்கு ஒரு தீங்கும் இழைக்காமல் பேய் அவரை விட்டு வெளியேறிற்று. எல்லாரும் திகப்படைந்து, எப்படி பேசுகிறார் பாருங்கள், அதிகாரத்தோடும் வல்லமையோடும் தீய ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார், அவையும் போய்விடுகின்றனவே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டனர். அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறம் எங்கும் பரவியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. அதிகாரத்தோடும் வல்லமையோடும் போதித்தவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இதோ இன்றைய நாளில் நாம் நினைவு கூறுகின்ற இந்த புனிதரனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு, கோடி அற்புதர் என்று சொல்லக்கூடிய இந்த அந்தோனியா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீதும் நற்கருணையின் மீதும் அளவு கடந்த விசுவாசமும் பற்றும் கொண்டவர். தன்னுடைய 15வது வயதிலே இவர் ஆலயத்திற்கு ஒரு முறை சென்று கொண்டிருந்தார். இவர் சிறு வயது முதலே ஆலயத்திற்கு செல்வது வழக்கம். நற்கருணை ஆண்டவர் மீது மிகுந்த பக்தி கொண்டவர். தன்னுடைய 15வது வயதில், அந்த வயதில் தான் தன்னுடைய வாழ்க்கையில் முதல் புதுமையை இவர் செய்கிறார். என்ன புதுமை என்றால், இவர் ஆலயத்திலே திவ்ய நற்கருணை பெட்டிக்கு முன்பாக முழுந்தால் படியிட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார். அப்பொழுது இவரை சோதிக்க வேண்டும், இவர் கடவுள் பக்தி அதிகம் கொண்டிருக்கிறார் என்று நினைத்த சாத்தான் ஒரு கரிய உருவத்தோடு அவருக்கு முன் தோன்றி அவரை பயமுறுத்தியது, ஜெபிக்க விடாமல் தடுத்தது. சிறுவனாக இருந்த அந்தோனியாருக்கு அதனை கண்டவுடன் ஒரு சிறிய பயம், பதற்றம் இருந்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது அளவு கடந்த அந்த நம்பிக்கையின் பொருட்டு அவர் முழந்தால் படி இருந்த அந்த ஆலயத்திற்கு முன்பாக சிலுவை அடையாளம் வரைகிறார் பக்தியோடு. அந்த சிலுவை அடையாளம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்றால், அவர் வரைந்த அந்த சிலுவை அடையாளம் யாரோ சுத்தியை கொண்டு செதுக்கியது போன்று அந்த ஆலயத்தில் அது பதிந்ததாம். அதனை பார்த்தவுடன் அந்த சாத்தானானவன் அங்கிருந்து பயந்து அந்த ஆலயத்தை விட்டு ஓடியதாக அவருடைய வாழ்க்கை வரலாறு கூறுகிறது. இன்றளவும் அவர் வரைந்த அந்த சிலுவை அடையாளமானது ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாக பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது அவரது வாழ்க்கை குறிப்பில் இருந்து கூறப்படுகிறது. ஆம் பாசமானவர்களே, ஒரு மனிதனாக பிறந்து கடவுள் மீது அளவு கடந்த அன்பு கொண்டு அவர்களுடைய போதனைப்படி வாழ்ந்த ஒரு மனிதருக்கே சாத்தான் மீது அதிக அதிகாரம் கொடுக்கும் அளவுக்கு கடவுள் அதிகாரத்தை அந்த அந்தோனியாருக்கு கொடுத்திருக்கிறார் என்றால், இந்த அகில உலகத்தையும் படைத்து காத்து வருகின்ற கடவுளுக்கு எவ்வளவு அதிகாரம் இந்த உலகத்தின் மீது இருக்கும், அதிலும் இந்த தீய ஆவிகள் மீது அவருக்கு எந்த அளவுக்கு அதிகாரம் இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கப்பர்நாகம் ஊரிலே சென்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போதிக்கிறார். அது ஒரு பாமர ஏழை மக்கள் வாழக்கூடிய பகுதி, கல்வி அறிவு இல்லாத மக்கள், அனைவரும் மீனவ குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அப்படிப்பட்ட பகுதிகளிலே சென்று போதிக்கிறார். ஆனால் அங்கிருந்த மக்கள் இவருடைய போதனையை ஏற்றுக்கொள்ளாமல் அவருடைய அந்த அதிகாரத்தை பார்த்து அவர்கள் மெய்சிலிருந்து போகிறார்கள். இவருக்கு இந்த அதிகாரம், இவர் எப்படி போதிக்கிறார் என்று அதன் வியப்பில் ஆழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யூதர்களுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் கொண்டிருந்த அந்த அதிகாரம் வேறுபட்டதாகவே இங்கு காணப்படுகிறது. ஏனென்றால் இந்த யூத மக்கள், இந்த யூதர்கள் ஆட்சி செய்கின்ற பொழுது இவர்கள் அதிகாரம் வைத்திருந்தார்கள். இந்த மக்களை அடக்கி ஆள்வது, ஏழைகளை ஒடுக்குவது, கைம்பெண்களை அவர்களிடமிருந்து அவருடைய சொத்துக்களை பறித்துக் கொள்வது, இது போன்ற அதிகாரத்தை தான் இந்த யூதர்கள் கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதையும் தாண்டி மற்ற மக்கள் மீது அதிகாரம் செலுத்தாமல் இந்த உலகத்தை ஆட்டி படைக்கக்கூடிய இந்த தீ ஆவிகள் மீது அதிகாரத்தை செலுத்துகிறார். இந்த மக்களுக்கு நல்வாழ்வு கொடுக்க வேண்டும் என்று அதனை அடக்கி ஆளுகிறார். இதனை பார்த்துதான் அந்த மக்கள் வியப்பில் ஆழ்ந்து போகிறார்கள். ஆம் பாசமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் பல தீய ஆவிகள், பல தீய சக்திகள் நம்மை ஆட்டி படைக்கக்கூடும்.
எனவே அந்த நேரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வல்லமையால் அதனை நம்மிடமிருந்து அகற்றி நமக்கு தேவையான வரங்களை கொடுப்பார். அப்பொழுது நாம் இவருடைய வல்லமையை நாம் புரிந்து கொள்கிறோமா இல்லையா என்பதுதான் நம்மிடம் கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்வில் செய்யக்கூடிய ஒவ்வொரு அற்புதங்களும் அருள் அடையாளங்களும் அவர் நம்மீது கொண்ட அன்பினால் செய்யக்கூடிய செயல்கள். எனவே இந்த ஆண்டவர் நம்ம வாழ்வில் செய்யக்கூடிய அனைத்து புதுமைகளையும் அற்புதங்களையும் நமக்காக செய்கிறார், நமக்காகவே வாழ்கிறார் என்பதனை அறிந்து கொள்வோம். தொடர்ந்து இந்த இறைவனிடத்தில் நம்மையும் முழுவதுமாக ஒப்படைந்து அவரிடத்தில் தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வளி எல்லாம் அளவு விண்ணக தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரை புகழ்ச்சிக்காகவும் மாசிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தினர்களுக்காகவும் உமது கையெழுத்தி பணியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உமது மாட்சியை பரப்பிடு. புனித அந்தோணியாரை இடையராது ஒளிர்வித்தது போல் தூய ஆவியாருடைய நம்பிக்கையின் ஒளியால் எங்களை நிரப்புவீராக. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய் ஆவியால் உடல் எடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தவர். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது. Mm-hmm.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஓற்று. ஆகவே உம்முடைய தூய் ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை இறந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தாலும், எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தரலும். மேலும் உயிர் தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் இயற்றரலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கம் ஆயிரும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித அந்தோனியா, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தெழுத்து மறுமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தை, தூயாவியாரின் ஒன்றிப்பின் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம்.
விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக்கு. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரணியே எங்கள் மேல் இறக்கமாய். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரணியே எங்கள் மேல் இறக்கமாய். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரணியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்று நாம் அனைவரும் பேறு பெற்றோம். கிறிஸ்துவின் திருவுடல் ரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். இணைகின்ற என் மன்னவா,
விண்ணக தந்தையை நோக்கி குணம் பெற மன்றாட்டு. விண்ணக தந்தையே, உம்மை நோக்கி கூவி அழைக்கிறேன். உமது வல்லமையினால் நான் படைக்கப்பட்டேன். நான் உள்வாங்கும் ஒவ்வொரு மூச்சின் போதும், ஒவ்வொரு காலையும் கண்விழிக்கும் போதும், ஒவ்வொரு மணித்துளியின் போதும் நான் உமது வல்லமையின் பாதுகாப்பில் இருக்கிறேன். தந்தையே, அதே வல்லமையில் நீர் என்னை தொட வேண்டும் என மன்றாடுகிறேன். ஒன்றுமில்லாமையில் இருந்து என்னை உருவாக்கிய நீர் மீண்டும் என்னை புதுப்படைப்பாக்க உம்மால் கூடும். உமது தூய ஆவியின் குணப்படுத்தும் வல்லமையால் என்னை நிரப்பும். என்னிடம் இருக்கத்தகாதவற்றை அகற்றி அருளும். உடைந்தவை உருப்பெறச் செய்தருளும். நோயுற்ற செல்களை வேரோடு பிடுங்கி எரிந்துவிடும். அடைப்பட்ட நாளங்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பாதிப்புகளை சீர் செய்தருளும். அத்தனை அலர்ஜிகளையும் அகற்றி அருளும். எல்லா விதமான நச்சுத்தன்மைகளையும் சுத்தப்படுத்தி அருளும். உமது குணமாக்கும் அன்பை என் உடலுக்குள் புகுத்தி அருளும். அதனால் நலம் குன்றிய இடங்கள் எல்லாம் புத்துயிர் பெறட்டும். இதனால் நீர் உருவாக்கியது போலவே எனது உடல் செயல்பட செய்தருளும். எனவே தந்தையே, என் உள்ளத்துக்கும் உடலுக்கும் முழு நலனை தாரும். இதனால் எஞ்சியுள்ள எனது வாழ்நாளில் உமக்கு உகந்தவனாக நான் பணிபுரிவேனாக. இவற்றையெல்லாம் உமது அன்பு மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்று நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். புனித அந்தோணியாரின் படிப்பினைகளை கடைபிடித்து நாங்கள் பெற்று கொண்ட இக்கொடைகளுக்காக என்றும் நன்றி உள்ளவர்களாயிருப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பிலே என்றும் வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. மரியே வாழ்க, மரியே வாழ்க.
திருத்தந்தையின் கருத்துகளுக்காகவும் திருப்பலி நேரில் கூறப்பட்ட கருத்துகளுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை மது பெயர் தூயதென போற்று பெறுக. மது ஆட்சி வருக. மது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்று இருப்பதாக. ஆமென். இயேசுவின் மதுரமான திரு தேவி, மரியாயின் மாசற்ற திரு தேவி, புனித சூசி எப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித குழந்தேசுவின் தரசம்மாளி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பாதுகாவலான சகல சமரசுகளை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நாள்தோறும் காத்திருக்கும் நன்றி புகழ்வாகி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். மரியே வாழ்த்து.